me a god. You call me a god. பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் ஆம்ப்ரே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கு. அப்படி என்ன செஞ்சிருக்காங்க ஹவுதிகள் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு வித்தியாசமான தாக்குதலை ஹவுதிகள் செஞ்சுருக்காங்க. இதுவரைக்கும் ஏர் ஸ்ட்ரைக் மூலியமாக தாக்குதல் நடத்தினவங்க இப்போ எப்படி ஒரு பிரிட்டிஷ் கப்பலை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகளையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து பல்கேரியாவை நோக்கி சென்ற ஒரு பிரிட்டிஷ் ரிஜிஸ்டர் கம்பெனி, யூகேவினுடைய கம்பெனி. இந்த கம்பெனி மீது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு தாக்குதல். ஏமனுடைய மோகா அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்லேருந்து 35 நாட்டிகள் தொலைவில் இந்த யூகே பேஸ்டு கம்பெனி கப்பலை ஹவுதிகள் தாக்கியிருக்காங்க. 10 எரியக்கூடிய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஏன் எங்கிருந்துரா தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதமான ராக்கெட்டுமே வரல, எப்படி இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு குழம்பி போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. டேய், மேலேருந்து அவங்க அட்டாக் பண்ணலடா, வச்ச அட்டாக்கு கீழேருந்து பற்றிக்கிட்டு எரியுதுடா அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீர்மூழ்கி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் ஹவுதி வந்து நாவல் ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க. அந்த ட்ரோன் மூலிமா எந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த லொக்கேஷனை அந்த ட்ரோன் வந்து தெரிஞ்சுக்கிறது. அதற்கு பிறகு ஆள் இல்லாத நீர்மூழ்கி தாக்குதல், யூயுவி அப்படிங்கிறாங்க. இந்த புது வகையான தாக்குதலை கையாண்டிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலை தான் நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொன்னோம். அதே நேரத்தில் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ், வித்தியாசமான ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் ஆகிய நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூகே, யூஎஸ், இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கப்பல்களை மட்டும்தான் தாக்குவோம் அப்படின்னு ஹவுதியுடைய தலைவராகட்டும் ஜின்வாரி இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய அன்சாரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த 3 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்குவோம். அது கத்தார்லேருந்து வரக்கூடிய கப்பலாக இருந்தால் கூட, இஸ்ரேலோடு உறவு இருக்கக்கூடிய, யூகேயோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய கப்பல்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோங்கிறது தான் ஹவுதிகள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த தாக்குதல் ரொம்ப வித்தியாசமானது தான். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, பென் கவீர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய அமைச்சர் ஒருத்தர், ரொம்ப ராவா ரஃபா பேசக்கூடிய ஒரு ஆள், நெதன்யாகுவினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட மனசில் பட்டதை அப்படியே பட்டு பட்டுன்னு அடிக்கக்கூடிய ஒரு நபர், யூதர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அல் அக்ஸா மசூதிக்குள்ள ரமலான் மாத தொழுகை நடைபெறவே கூடாது, எந்த ஒரு பாலஸ்தீனருக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறார். இதற்கு மாறாக ஒரு செய்தி வெளியாகுது, ஹாரட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு சின்பெட் அப்படிங்கிற அராப் இஸ்ரேலி, அவங்க வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்காங்க, அவங்க இவங்க வலதுசாரி யூதர்கள் இருப்பாங்கல்ல ஜியோனிஸ்ட், அவங்களோட ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, 60 குழந்தைகள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, அதுக்கான பிளான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்கேருந்து இருக்காங்க அப்படின்னா, ஜெருசலேமு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெற்கு இஸ்ரேலில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்காங்க. இந்த நபர்கள் 60 குழந்தைகளோடு வந்து அலெக்சா மசூதிக்குள்ள ப்ரே பண்ணுறதுக்காக வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இஸ்ரேலுக்கு பரப்புகிறாங்க. உடனே பென்கவீர் இந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுறார். அதற்கு பிறகு பென்கவீர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, வைநட் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அறிக்கையின்படி, நீங்கள் இந்த குழந்தைங்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் வரக்கூடாது, அதே நேரத்தில் இளம் வயதினரும் வரக்கூடாது. யார் வரலாம் அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தன்னை வச்சிருக்கக்கூடிய ஐடி கார்டு, கண்டிப்பாக வந்து இஸ்ரேலாகட்டும் பாலஸ்தீனாகட்டும் அவங்க வெளியில் போகும்போது இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நம்மெல்லாம் வேலைக்கு போகும்போது தான் இந்த ஐடி கார்டை வச்சுட்டு சுற்றுவோம். பட் அவங்கள பொறுத்தளவில் கைகளிலேயே வந்து அவங்க யார், அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, அவங்கள பற்றின டீட்டெயிலை வந்து தன்னுடைய உடம்பில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க.
இதே ஜியனிஸ்டாக இருந்தால் இஸ்ரேலாக இருந்தால் அவங்களுடைய நாட்டினுடைய கொடி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பச்சை குத்தி இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் நிறையா பேர் இருக்காங்க. பச்சை குத்தாத பாலஸ்தீனியர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி தன்னோட அடையாளங்களை உடம்புல சுமந்துட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான். ஸோ அந்த கிணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டனால ட்ராவல் பண்ணிக்கலாம். மேலே எந்திரிச்சு போகவும் முடியாது. அதற்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் மாதிரி தனியாக இருந்துக்கலாம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. இதை தாண்டி கிணத்தை தாண்டி வெளியில் வரணும்னு நினச்சா அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் வந்து சுட்டு கொண்டுரும். அப்பப்போ அந்த இஸ்ரேல் இராணுவம் உள்ளுக்குள்ளேயும் குதிச்சு சோதனை அப்படிங்கிற பேரில் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஈனத்தனமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய இஸ்ரேல்கிட்டருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி தன்னுடைய மத நம்பிக்கையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அல்லெக்ஸா மசூதிக்குள்ளே போய் ரமலான் தொழுகை நடத்தணும்னு ஆசைப்படக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். நார்வே நாடு ஒரு அசத்தலான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கு. இப்போது கத்தார்டிலிருந்தோ யுஏஇலிருந்தோ கொடுக்கக்கூடிய நிதிகளாகட்டும் இஸ்ரேல் பைப்லைன் ரிலேட்டடான ஏகப்பட்ட விடயங்களில் வந்து ரெண்டு நாட்டினுடைய கடல் எல்லைகளும் இருக்குது. பாலஸ்தீனுக்கான கடல் எல்லை, இஸ்ரேலுக்கான கடல் எல்லை அப்படின்னு. இப்போது நிலத்தில் இருந்து நீருக்குள்ளே இவ்வளவு தொலைவுக்குள்ளே ஒரு பைப்லைனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் போதுன்னா அதற்காக டாக்ஸ் கட்டணும் பாலஸ்தீனத்துக்கு. இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை வழியாக வரக்கூடிய பைப்லைனுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு ஃபண்டு கொடுக்கணும். இது யார் மூலியமாக இந்த ஃபண்டுலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நார்வே அப்படிங்கிற நாட்டின் மூலியமாக. இந்த நார்வே அப்படிங்கிற நாட்டு இப்போ எப்படி கத்தார் அப்படிங்கிற நாடினுடைய எமீர்லாம் வந்து பெரிய அளவில் இந்த பிணைக்கைதிகள் விடுதலையில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு பீரியடில் நார்வே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நார்வே வந்து இந்த டாக்ஸ் ஃபண்டு ரிலீஸில் மட்டும் ரொம்ப பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறாங்க. இந்த டூ ஸ்டேட்டுக்கும் இடையில அவங்க செய்யக்கூடிய விஷயம் இது தான். அந்த வகையில் அவங்க இந்த 75 மில்லியன் டாலர் வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கி அதை பாலஸ்தீன் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய முகமது அப்பாஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். இதை வந்து செய்யுங்க அப்படின்னா அமெரிக்கா ஓப்பன் கேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கதவை திறந்து விட்டோம், நீங்கள் டாக்ஸ் வந்து ரிலேட்டடாக விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம், அதெல்லாம் வந்து நீங்கள் இஸ்ரேல்கிட்டருந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு இந்த பெரிய ஃபண்டை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இதை தாண்டி வந்து பெனிகான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரஃபா எல்லை பகுதியில் நாங்கள் டாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம், ஆனால் நாங்கள் போர் வந்து நடத்துறதுங்கிறது வடக்கு வடக்கு காசாங்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கான்யூனிஸ்ட் ஏரியாவில் ரஃபா எல்லை பகுதியில் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கோம், யார் வெளியில் போகிற வரைக்கும் ஹிஸ்புல்லா எங்களுடைய பகுதிக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரஃபாவினுடைய இதை தாக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா எங்களுடைய வடக்கு இஸ்ரேலில் உள்ளே நுழையிறாங்கன்னா நாங்கள் ரஃபா எல்லையை தாக்குவோம் அப்படின்னு பென்னிகான்ஸ் வந்து சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஹிஸ்புல்லா உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனை தான். பிரேசிலுடைய பிரசிடென்ட் இப்படி பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கலை. யாருக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு உலக நாடுகள்லாம் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் பிரேசில் அதிபராக இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான். இஸ்ரேலுக்கு எதிராக பிரேசில் அதிபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் பேசினதை விட பவர்ஃபுல்லான வேர்டாக இருக்கு. நெதன்யாகு பிரேசிலினுடைய அந்த அம்பாசிடரை கூப்பிட்டு காட்டமாக எங்களுடைய நாட்டுக்கு தான் நீ ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டு அனுப்பிச்சார். இதெல்லாம் நடந்து வித்தின் 24 hours பிரேசிலுடைய அந்த அதிபர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் நெதன்யாகுவை டாய்லெட்டை நோக்கி ஓட வச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நீ ஒரு இனப்படுகொலையாளன், நீ ஹிட்லருக்கும் உனக்கு என்னடா வேறுபாடு அப்படின்னு நெதன்யாகுவ கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ ஒன்று ட்விட்டரில் பார்த்தேன், ரொம்ப அட்டகாசமான வீடியோ. தெரிக்க பேசியிருக்காரு, அவருடைய வாய்ஸும் நல்லா போல்டாக இருக்கும். நம்ம ரைசியினுடைய வாய்ஸ் கூட பார்க்க ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கிற ஃபீல் இருக்கும், பட் வந்து ரொம்ப காமான வாய்ஸாக ரொம்ப பொலைட்டாக இருக்கும் அவங்களோட வாய்ஸ். பட் பிரேசில் அதிபருடைய வாய்ஸுங்கிறது இந்த ரொம்ப டாமினேஷனான ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ், பெக்யூலியர் வாய்ஸும்பாங்க இங்கிலீஷில், அழகாக ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு. அப்படி அவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீ வந்து ஒரு படுகொலையாளன் அப்படின்னு ஒரு பிரேசிலுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு
யூகேலேருந்து யூஎஸ்லேருந்து இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றி வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, எப்படி வந்து இந்த நவல்ஸ்கி அப்படிங்கிறவரை வந்து எதிர்கட்சி தலைவர் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பேசினாங்களோ, அதே மாதிரியான ஒரு டாக்கு யூகேலையும் யூஎஸ்லையும் பெரிய அளவில் இந்த மேட்ரு பேசுபொருளாக மாறி இருக்கு. பிரேசில் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. சுலைமானியனுடைய இந்த பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த எல்லையை வகுத்து கொடுத்தவரே அவர் தான். ஈராக், ஜோர்டான், சிரியா, இஸ்ரேல், பலஸ்தீன் உள்ளிட்ட இந்த நாடுகளை எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதற்கான பெரிய பிளான் 2020 அவருடைய மரணம், அதற்கு பிறகு ஐஆர்ஜிசியினுடைய எழுச்சி 1979 இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸினுடைய பாதுகாவலராக அறியப்படக்கூடிய ஒரு நபராக கருதப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னா இஸ்மாயில் கானி. தொடர்ந்து வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுகிறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னு இஸ்மாயில் கானி இந்த சுலைமானியினுடைய நிழல் போன்ற ஒரு நபர் அப்படின்னு இவரை வர்ணிப்பாங்க. இப்போது குட்ஸ் படையினுடைய தலைவராக இருந்து ஐஆர்ஜிசிக்கு பெரிய அளவில் மேப் போட்டு கொடுத்து அதை வழிநடத்தி அதை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நபர். காமினி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர்களில் ஒருத்தர். அவர் தான் இப்போது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கான எல்லா வழிகாட்டுதலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நாம் எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, ஸோ பார்டரில் இருக்கோம் அப்படிங்கிறது, ஸோ பார்டரில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எப்பயுமே பதட்டமாக இருக்கும். அந்த வகையில் இந்த அக்டோபர் 7 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து ஒரு ஆரம்பம். அதை இப்போது அதனுடைய நம்ம எதை நோக்கி போனோமோ அதனுடைய எல்லையில் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ சுலைமானிக்கு அடுத்து இப்போது இஸ்மாயில் ஹானியை பற்றிய பேச்சுக்கள் அதிக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. புரளிகளும் சிலது பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜக்வா ஜின்வாரி அவருடைய போஸ்டிங்கை மாற்ற போகிறாங்க ஹமாஸ் அப்படிங்கிற மாதிரியான புரளிகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு தெளிவு வேணும். ஸோ ஹமாஸுக்குள் சண்டையிடக்கூடிய நிகழ்வு வந்து நடக்கணும் அப்படின்னு எதிரிகள் கிளப்பிவிடக்கூடிய அந்த புரளி ஆக செய்தியாக அது பார்க்கப்படுது. பட் இஸ்மாயில் கானி அந்த நிழல் போன்ற ஒரு மனிதர் நிஜமாக அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகிறார் அப்படிங்கிற பெரும் கேள்வியோட ஐஆர்ஜிசி அதற்கான கட்டளைகள் அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நம்ம பதிவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.